என் லைஃப்பில் ரஜினி சாரோட நான் நடிப்பேன் அப்படிங்கிறத நான் நினச்சி கூட பார்க்கல. ஒரு ஹீரோவாக நடிப்பேன் அப்படிங்கிறது எனக்கு கனவுல கூட வரல. அது உண்மையாகவே ஃபஸ்ட் டைம் கமிட் ஆகும்போது எனக்கு ஒரு நிமிஷம் புரியல, என்ன ரஜினி சார் இவ்வளோ நேரம் நம்ம படத்தில் பண்ண போகிறாரா அப்படிங்கிறது எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு. அண்ட் நான் பெரிய தலைவர் ஃபேன். அண்ட் அதே படத்தில் கிரிக்கெட்டும் இருக்கிறதுங்கிறது எனக்கு எப்படி சொல்லுது, உங்களுக்கு லைஃபே வந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அண்ட் அகைன் நான் திருப்பி விக்ராந்த் பேர் எடுக்கிறேன், ஏன்னா விக்ராந்த் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வாட்டி வந்து படம் ஒன்றா நடிக்கணும்னு ஆசைப்படுவோம். இந்த மாதிரி ஒரு படத்தில் எங்களுக்கு கிடைக்குங்கிறத நாங்கள் நினச்சி பார்க்கல. அண்ட் அகைன் ரஹமான் சார், அதுக்கப்புறம் கபில் தேவ் சார். ஸோ கபில் தேவ் சாரோட மீட் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. பாம்பேயில் ஷூட் இருந்தது, அங்கே தான் மீட் பண்ணோம். அண்ட் ஒரு பெரிய லெஜெண்ட், அவர் இதுக்கு முன்னாடி எந்த படத்தையும் பெருசாக பண்ணதில்லை. அண்ட் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு, ஒத்துக்கிட்டார், ரஜினி சாருக்காக ஒத்துக்கிட்டாரு. அண்ட் அதை நீங்கள் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் அதை ஜஸ்டிஃபை பண்ணுவோம் ஏன் அப்படிங்கிறது. ஸோ கதையில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை என்னால் கதை பற்றி பேச முடியாது இப்போ. அண்ட் கண்டிப்பாக இந்த படம் வரும்போது இந்த படம் தானாக பேசும். சார் இந்த படம் ஏன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் புரியும். அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணுறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். அண்ட் அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அண்ட் அதுக்கப்புறம் சார்கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்த சேலஞ்ச். இது எல்லாமே அவங்க எடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஒர்க் கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பேசப்படும், ஒரு நல்ல படமாக இருக்கும். அண்ட் படத்தில் அதான் சொன்னேன், கரண்ட் சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஆஃப் த கண்ட்ரியை வந்து பேசப்படுற ஒரு படமாக இருக்கும். அண்ட் இதில் வந்து கிரிக்கெட் இருக்குது, பட் கிரிக்கெட் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. கிரிக்கெட் ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்கும், ஒரு விஷயத்த புரிய வைக்கும். அது என்னால் நிறைய சொல்ல முடியாது, பட் அது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ்க்கு ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி தேவைப்படும். அண்ட் அப்போ தான் அது ரீச் ஆகும். அந்த விதத்தில் எங்களுக்கு தலைவருக்கு ஓட பெட்டரான ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் யாருமே இல்லை. அந்த விதத்தில் வெரி லக்கி டு ஹவ் காட் தலைவர் ஃபார் லால் சலாம். அவர் ஒத்துக்கினதே ஒரு பெரிய விஷயம். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நாளைக்கு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், சி யூ ஃப்ரம் ஜாஃபர்ஸ் கனெக்ட்.